வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் TNSET 2018 பேப்பர் 2 கேட்ட ஒரு கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினுக்கு தேவையான ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்ச பிறகு அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் ரிசல்ட் என்னன்னா, த மேட்ரிக்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம், அதாவது குவாட்ராட்டிக் ஃபார்மு 3 வேரியபிள்ஸில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வேரியபிள்ஸு X1, X2, X3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முக்குரிய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதாவது 3 வேரியபிள்ஸ் சொன்னதுனால ரோ வைஸில் X1, X2, X3 எழுதிக்கிங்க, காலம் வைஸில் X1, X2, X3 எழுதிக்கிங்க. டயகனல் எலமெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் X1 ஸ்கொயர்டு, X2 ஸ்கொயர்டு, X3 ஸ்கொயர்டு எலமெண்ட்டு தான் டயகனல் எலமெண்ட்டாக இருக்கும். மற்ற எலமெண்ட் எல்லாமே ஹாஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அந்த இடத்துடைய பொசிஷன் வேல்யூ வரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா X1, X2 வரும். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்னா, அந்த குவாட்ராட்டிக் ஃபார்மில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் X1, X2 எழுதிட்டு அதை 2 டிவைட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அந்த பொசிஷன் இந்த இடத்துல வந்துடும், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா X1, X3 இருக்கும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் X1, X3 எழுதிட்டு அதை 2 டிவைட் பண்ணி இந்த இடத்துல எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா X2, X3 இருக்கும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் X2, X3 எழுதிட்டு அதை 2 டிவைட் பண்ணி இந்த இடத்துல எழுதிடுங்க. எழுதி முடித்த பிறகு கிராஸில் இங்கே இருக்க வேலையும் இங்கே வரும், அதே மாதிரி இங்கே இருக்க வேல்யூ இங்கே வரும், இந்த இடத்துல இருக்க வேல்யூ இங்கே வந்துடும், ஓகேங்களா. எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு அது கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் அது மேட்ரிக்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம், ஓகேங்களா. இப்போ அடுத்தது அந்த குவாட்ராட்டிக் ஃபார்மை பிரின்சிபல் மைனஸ் யூஸ் பண்ணி அதோடய நேச்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது என்னங்கிறத அடுத்த ரிசல்ட்டாக பார்க்கலாம். அதாவது நேச்சர் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் த்ரூ பிரின்சிபல் மைனர்ஸ். அதனால் பிரின்சிபல் மைனர்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸு 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இதனுடைய பிரின்சிபல் மைனர்ஸ் எப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு A11 அதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதை D1 எடுத்துக்கணும். அடுத்தது A11, A12, A21, A22 அதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, அது D2 எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அந்த 3x3 மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, அதை D3 எழுதிக்கிறீங்க, ஓகேங்களா. இதுதான் அது பிரின்சிபல் மைனர்ஸ் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸுடைய வேல்யூ, ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு எத்தனை நேச்சர் இருக்கா அப்படின்னா, 5 நேச்சர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன சார்னா பாசிட்டிவ் டெஃபனைட்டு. அந்த பாசிட்டிவ் டெஃபனைட்டுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் பிரின்சிபல் மைனஸ் கண்டுபிடிக்கும் போது எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் டெஃபனைட்டாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது பாசிட்டிவ் செமி டெஃபனைட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எல்லா வேலையுமே ஜீரோ, எல்லா வேலையுமே பாசிட்டிவாக இருக்கணும், ஒரே ஒரு வேலி மட்டும் என்னவாக இருக்கணும் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டெஃபினைட். நெகட்டிவ் டெஃபினைட் என்னாங்கன்னா அல்டர்னேட்டிவ் வேல்யூஸு பாசிட்டிவ் நெகட்டிவாக வரணும். அதாவது D1, D3, D5 எல்லாமே என்ன ஆகணும்னா நெகட்டிவாக இருக்கணும், D2, D4, D6 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்னது பாசிட்டிவாக இருக்கணும். இது மாதிரி அல்டர்னேட்டிவ் வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் டெஃபினைட்டு. அதே வந்து நெகட்டிவ் செமி டெஃபினைட்னா என்ன சார்னா, அது கண்டுபிடிக்கிற வேலையில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஜீரோவாக இருக்கணும், மற்ற எல்லா வேல்யூஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் D1, D3, D5 வந்து நெகட்டிவாக இருக்கலாம், D2, D4 வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், D6 மட்டும் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு பாட்டு மட்டும் ஜீரோவாக இருக்காதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் செமி டெஃபினைட்டு, ஓகேங்களா. அடுத்தது இன்டெஃபினைட்னா இன் ஆல் அதர் கேசஸ், அதர் கேசஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்டெஃபினைட்டாக இருக்கலாம். இதுதான் அது நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம், ஓகேங்களா. இப்போ அடுத்தது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். த குவாட்ராட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு X1, X2, X3ங்கிற 3 வேரியபிள் வச்சு ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷனை வச்சு நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஆப்ஷன் எதை பற்றி, எதை பேஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா நேச்சர் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்மை பற்றி பேஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், நேச்சர் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் குவாட்ராட்டிக் ஃபார்ம் என்னங்கிறத எழுதியாச்சு. இப்போ இதிலிருந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் மாதிரி எழுதலாம், தட் இஸ் QF, ஓகேங்களா. இப்போ இதில் என்னென்ன வேரியபிள் இருக்குது, X1, X2, X3 இருக்குது. தேர்ஃபோர் X1, X2, X3 எழுதிங்க. ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் X1 ஸ்கொயர்டு, X2 ஸ்கொயர்டு, X3 ஸ்கொயருங்கிறது டயகனலில் வரும், அதை முதல் எழுதிடுங்க. X1 ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் என்னது
சிக்ஸு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டூ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஆனது 3, அது இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் த்ரீ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஆனது 3, அது இங்கே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எழுதியாச்சு. அடுத்த நேருக்கு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூன் இருக்குது. அதாவது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூங்கிற இடத்துல இது எழுதணும். எழுதும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, இதனோட கோஎஃபிஷியண்டாக 2 டிவைட் பண்ணணும். அப்போ என்ன வரும், மைனஸ் ஃபோரை 2 டிவைட் பண்ணால் மைனஸ் 2 வரும், அது இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீன் இருக்குது. இப்போ எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீங்கிறது இந்த இடத்துல வரும். இப்போ அதனோட கோஎஃபிஷியண்டாக இருக்குது மைனஸ் டூன் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம், 2 டிவைட் பண்ணணும். 2 டிவைட் பண்ணாக மைனஸ் 1ங்கிறது இந்த இடத்துல வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒன். அதாவது எக்ஸ் த்ரீங்கிறது இங்கே எக்ஸ் ஒனுங்கிறது அப்போ இந்த இடத்துல வரும். இப்போ எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ ஒன்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 4 வருது. அதை 2 டிவைட் பண்ணணும் அப்படின்னா 2 வரும், அதை இங்கே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எழுதியாச்சு. இப்போ மற்ற எலமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஸ் எழுதிட வேண்டியதான். இப்போ இங்கே மைனஸ் 2 இந்த இடத்துல வரும், இங்கே மைனஸ் 2 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன வரும், அதே 2 வரும். மைனஸ் 1 இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் 1 வந்துருச்சு. அப்போ கொடுத்துருக்க குவாட்ரடிக் ஃபார்மை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றி எழுதியாச்சு. ஃபஸ்ட் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதனோட பிரின்சிபல் மைனஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பிரின்சிபல் மைனஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், D1 கண்டுபிடிக்கணும். D1 என்னது, A11 டிட்டர்மெண்ட் வேல்யூ. இப்போ இங்கே A11ங்கிறதுக்கு 6 இருக்குது. இப்போ இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சாங்கன்னா 6 தான் வரும், விச் இஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு D2 கண்டுபிடிக்கணும். D2னா A11, A12, A21, A22 இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா, 6 - 2 - 2 - 3. இப்போ இதனுடைய வேலை கண்டுபிடிச்சும் போது என்ன ஆகும் அப்படின்னா, 18 - 4 வரும், தட் இஸ் 14, விச் இஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு D3 கண்டுபிடிக்கணும். D3ன்னா என்னது, டிட்டர்மெண்ட் வேல்யூ ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், 6 - 2 - 2 - 3 - 1 - 2 - 1 - 3. இப்போ இதனோட டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, தட் இஸ் 6 - 9 - 1 - - +1 - 2 - 6 - 2. நெக்ஸ்ட்டு +2 - 2 - 6. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன சொன்னால், 32 வரணும். இது என்ன சார், இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ எல்லா வெளிசையும் எப்படி இருக்குது அப்படின்னா, D1 D2 D3 எல்லா வெளிசையும் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்கிறதுனால கிவன் குவாட்ரடிக் ஃபார்ம்ங்கிறது என்னதுன்னா, பாசிட்டிவ் டெஃபினைட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவ் டெஃபினைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும் பார்க்கலாம். ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாசிட்டிவ் டெஃபினைட்டாக இருக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். புரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏவிஎம் மேக்ஸ் டியூட்டோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்னு, TNSET கேட்ட கொஸ்டின்ஸு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.